ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் ஐடிடிவி. இன்றைக்கி என்ன பார்க்கலன்னா, ஹவு டு இன்ஸ்டால் எஸ்கில் சர்வர் ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட் 1. வாங்க சேனலுக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கிற அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்டட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேரும். டுடேஸ் அஜெண்டா, ஹவு டு இன்ஸ்டால் எஸ்கில் சர்வர் ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட் 1. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு MSTDC இன்ஸ்டலேஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த கிளாஸில் என்ன பண்ணுன்னா, ஒரு எஸ்கில் டிஸ்க் கிரியேட் பண்ணக்கப்புறம் எப்படி அந்த எஸ்கில் டிஸ்கில் எஸ்கில் சர்வர் 2014 இன்ஸ்டலேஷன் பண்ணுன்ற நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்ஸ்டலேஷன் கிளஸ்டர் நோட் 0 இன்ஸ்டலேஷன் வந்து நம்ம டெமோஸ்ட்ரேஷனில் பார்க்கலாம். இல்லை ஒன்று, ஒரு 3 நோட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த எஸ்கில் அட்மின், எஸ்கில் நோட் 01, எஸ்கில் நோட் 02 இன்ஸ்டலேஷன் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எஸ்கில் நோட் 01 வந்து நான் இப்போ நான் பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போகிறேன். ஸோ நம்ம எஸ்கில் நோட் 01 தான் வந்து நம்ம வந்து எஸ்கில் சர்வர் 2014 இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஹைப்பர்வி செட்டிங்ஸ் இருக்கலாம், அதில் எஸ்கில் நோட் 01 ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்ஸில் போயிடலாம். ஸோ அதில் வந்துட்டு நம்மளோட டிவிடி டிரைவ் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இமேஜ் மட்டும் மாற்றிக்கலாம். நம்ம ப்ரீவியஸ் டைமே உள்ள பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சர்வர் 2011 ISO ஃபைல் இருந்தது. இப்போ இதில் வந்துட்டு எஸ்கில் சர்வர் 2014 செட்டப் ஃபைலில் நான் ISO ஃபைல் இருக்குது, அதை நான் வந்து பூட்டபிள் ஃபைலை நான் வந்து மாற்றுறேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே, எஸ்கில் நோட் 01 போயிடலாம். ஓகே, கிரியேட் ஆகிடுச்சு. திஸ் பிசிக்குலாம் ரைட் கிளிக் பண்ணிடலாம், இல்லை திஸ் பிசிக்குள்ளே கிளிக் பண்ணிடலாம். உள்ளே போனோன்னே இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிவிடி டிரைவ் இருக்கு இல்லையா, டின்னு இருக்கு பாருங்கள், அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் நியூ விண்டோ கொடுத்துடலாம். இல்லை டைரெக்டாக இன்ஸ்டால் கொடுத்த விட மேக்ஸி வரும், பட் லேட் ஆகும். பட் இருந்தாலும் நீங்கள் ரைட் கிளிக் கொடுத்துட்டு நியூ விண்டோ கொடுத்துருங்க, அதுதான் பெஸ்ட்டு. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் இன் நியூ விண்டோ. ஓகே, ஸோ அதில் செட்டப்ஸில் ஒரு ஃபைல் இருக்கும், ஜஸ்ட் அதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரில் கொடுத்துருங்க. அப்போ தான் அந்த சம் செக்யூரிட்டி இஷ்யூஸ் வராது. ஓகே, பேக்ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரன் ஆகிட்ருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் நமக்கு டைம் டிலே ஆகும். ஓகே, சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஓகே, இப்போ இன்ஸ்டலேஷனோட மெயின் பேஜ் வந்துடுச்சு. ஸோ அதில் வந்துட்டு பிளானிங் இருக்கும். ஸோ பிளானிங்னால் நம்ம வந்து அதில் என்னென்ன ப்ரீவியஸ் என்னென்ன வேணுமோ அதை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இன்ஸ்டலேஷனுக்குள்ளே கிளிக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டலேஷன் கிளிக் பண்ணக்கப்புறம் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிளானிங் பார்த்திங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டலேஷனில் இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் பண்ணலாம், தட் இஸ் 3 ஆப்ஷன் கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு டைரக்ட் இன்ஸ்டலேஷன் கொடுக்கலாம், இன்னும் வந்து எஸ்கில் சர்வர் ஃபெயில் ஓவர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் கொடுக்கலாம். ஃபெயிலியர் கிளஸ்டர் இன்ஸ்டலுக்கு அப்புறம் ஆட் ஃபெயிலியர் கிளஸ்டர் எஸ்கில் சர்வர் கிளஸ்டர் இன்ஸ்டல் கூட இன்ஸ்டலேஷன் பண்ணலாம். நம்ம வந்து என்னென்ன பண்ணுறோம்னா, இது வந்து ஃபெயிலியர் கிளஸ்டரில் பண்ணுறோம் இல்லையா, அதனால் நியூ எஸ்கில் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் மட்டும் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து 3 டைப் ஆஃப் இன்ஸ்டலேஷன் வந்து பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் வெறும் மிஷினில் மட்டும் போடுறீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. நீங்கள் கிளஸ்டரில் பண்ணுறீங்கன்னா எஸ்கில் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷனில் போட்டுக்கோங்க. நீங்கள் இன்னொரு நோடில் ஆட் பண்ணி போட போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஆட் நோடு
எஸ்கில் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டரில் போட்டுக்கோங்க. ஓகே, ஆட் அ ஃபெயில் ஆட் நோட் டு ஏ எஸ்கில் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து நியூ எஸ்கில் சர்வர் ஃபெயிலியர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் பற்றி நம்ம வந்து இப்போ நம்ம டெமோவில் பார்க்கலாம். ஓகே, பேச்சஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, சர்வீஸ் பேக்ரவுண்டில் சர்வீசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ரன்னிங் ஆகிட்ருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து கீ கேட்கும், ப்ராடக்ட் கீ. ஸோ இது வந்து லைசன்ஸ் கீ தான், இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அந்த கீ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஐ அக்செப்ட் தி லைசன்ஸ் டேர்ம்ஸ் கீ கொடுத்துக்கலாம், கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். சம் ரூல்ஸ் வந்து செக் பண்ணிட்டுருக்கு. ஓகே, நம்ம வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஃபெயிலியர் கிளஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஐபி பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, ஸோ எஸ்கில் நோடு 01 வந்து தனியாக ஒரு ஐபி மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அது மூலிமா வந்து நம்ம எஸ்கில் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் டேரக்ட் இன்ஸ்டலேஷனுக்கு வந்து நம்ம தேவைப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் 7 மிஷின் கொடுக்க இன்ஸ்டலேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம டேரக்ட் இன்ஸ்டலேஷன் தான் வரும். இது கிளஸ்டரில் பண்ணுறீங்க அப்படின்னா வித் ஐபி அட்ரஸ் மூலிமா தான் இன்ஸ்டலேஷன் பண்ண முடியும். ஓகே, சரி, இது நல்லா டீட்டெயிலாக பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என்னுடைய மெயிலில் சென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு கொஸ்டின்ஸை. அப்படிலாம் கமெண்ட் பாக்ஸோடு நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஆன்சர்ஸ் பண்ணேன். ஓகே, பார்த்துட்டே வாங்க, ஏதாவது டவுட்ஸ்னால் என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, ஸோ இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இல்லை சம் சர்வீசஸ்லாம் கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஃபியூச்சர் இன்ஸ்டலேஷன், ஓகே, ஃபியூச்சர் இன்ஸ்டலேஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதில் வந்து இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான ஃபைல் இது. இதில் வந்து நீங்கள் செலக்ட் ஆல் கொடுத்துருங்கன்னா, செலக்ட் ஆல் கொடுக்குன்னா கொடுக்கலாம். அப்படிலாம் உங்களுக்கு என்ன ஃபைல் வேணுமோ அந்த ஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஸோ நான் இதில் வந்து எனக்கு எல்லாமே எல்லா சர்வீசஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணால் செலக்டால் கொடுக்குறேன். ஸோ அனாலிஸ் சர்வீஸ், இன்டகிரேஷன் சர்வீசஸ், ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ், அதுமாதிரி கிளைண்ட் டூல் பேக்வர்ட் கம்பேட்டபிள் கார்டி, அப்புறம் கிளைண்ட் டூல்ஸ் எஸ்டிகே, மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், ஸோ அது மாதிரி எல்லாமே நான் கொடுத்துறேன். கொடுத்து நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு எல்லா சர்வீசஸ் வேணும்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது ஏதாவது வேறு எஸ்கில்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டூடியோ மட்டும் வேணும் அப்படின்னா அதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இவரேஷ், ஓகே. நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து டிஃபால்ட் இன்ஸ்டன்ஸ், இன்னொன்று வந்து நேம்டு இன்ஸ்டன்ஸ் இருக்கும். நேம்டு இன்ஸ்டன்ஸ் போது நம்ம வந்து ஒரு எஸ்கில் சர்வருக்கு நேம் வச்சு நம்ம இன்ஸ்டன்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணுறா வந்து நேம்டு இன்ஸ்டன்ஸ். டிஃபால்ட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். என்னென்ன எடுத்துக்கோன்னா எஸ்கில் சர்வர் அப்படின்னு சொல்லி தானாக நேம் போட்டு எடுத்துக்கும். நம்ம வந்து நேம் பேஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, என்ன நேம் கொடுக்கலாம், எஸ்கில் சர்வர் டிஸ்க்கு நோட் 01 அப்படின்னா கொடுக்குறேன். இல்லை நம்ம வேறு எப்படி கொடுக்கலாம், எஸ்கில் சர்வர் டிஸ்கு நோட் 01 போகிறீங்க. எஸ்கியூல் டிஸ்க் கொடுப்போமா, டிஸ்க்கு நோட். ஓகே, என்ன கொடுக்கலாம், இது ஏன்னா நோட் 01. ஓகேவா, ஸோ 01 கொடுத்துடலாம், எஸ்கில் டிஸ்க் நோடு 01. ஸோ இது நம்ம இந்த நேமில் தான் நம்ம நேம் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த நேமில் தான் அது வந்து நமக்கு வந்து நம்ம நேம் டின்சஸில் நமக்கு காமிக்கும். அது நமக்கு நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நேம் டின்சஸில் நம்ம பேஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த நேமில் தான் வந்து நம்மளோட எஸ்கில் சர்வர் நோடு 01 வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, அதை கொடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, இதான் வந்து இன்ஸ்டன்ஸ் ஐடி, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ நேம் இன்ஸ்டன்ஸ் கொடுக்கும்போது இன்ஸ்டன்ஸ் ஐடி வந்து சேம் நேமில் தான் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே, ப்ராசஸ் ரன் ஆகிட்ருக்கு, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அவைலபிள் ஸ்டோரேஜ் கிளஸ்டர் குரூப் MSDDCன்னு இருக்கும். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
கிளஸ்டர் டூ கிளஸ்டர் ஃபோர் இருக்குது. ஓகே, இதில் வந்து ரெண்டு நோடு ரெண்டு டிஸ்க் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நான் கிளஸ்டர் டிஸ்க் வந்து டூ எடுத்துக்கிறேன், ஏன்னா அதுதான் வந்து எஸ்கில் சர்வர் எக்ஸ் நோடு அப்படி 01 சொல்லி நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் டிஸ்க்கு எஸ்கில் டிஸ்க்கு. டிஸ்க் ஃபோர் வந்து எஸ்கில் நோட் ஒய் டிஸ்க் 02 சொல்லி நான் கிரியேட் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் காமிக்கிறேன் டிஸ்பிளேல. ஸோ நான் என்னுடைய எஸ்கில் அட்மின்குள்ளார உள்ளே போகிறேன். ஸோ அதில் போய்ட்டு நான் ஃபெயிலோர் கிளஸ்டிங்கில் உள்ளே போயிடறேன். அதில் டிஸ்க்னு ஒன்று இருக்கும், ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அது அதில் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் டிஸ்க்னு இருக்கும். ஓகே, நான் லோட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம். ஓகே, ரீட் ஆகுது, வெயிட் பண்ணுவோம். ஓகே, ஓகே ஓகே, ஸ்டார்ட் ஆகி சர்வீசஸ். ஓகே, இப்போ ரோல்ஸ் போயிடும். ஸோ ரோலில் வந்து MSTDC தான் இப்போதைக்கு தனியாக இருக்குது. டிஸ்கில் போயிடும். டிஸ்கில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போது கிளஸ்டர் ஓனர் டிஸ்க் ஓனர் நோட் பார்த்தீங்கன்னா எஸ்கில் நோட் 01 தான் இருக்குது இப்போது. ஸோ எனக்கு கிளஸ்டர் டிஸ்க் இருக்குது, இதான் வந்து அவைலபிள் ஸ்டோரேஜ். டிஸ்க் 2 அண்ட் டிஸ்க் 4 இருக்குது. கிளஸ்டர் டிஸ்க் நோட் டிஸ்க் 2 அண்ட் கிளஸ்டர் டிஸ்க் வந்து 4. கிளஸ்டர் டிஸ்க் 2 வந்துட்டு அதேமாதிரி 4 வந்து அவைலபிள் ஸ்டோரேஜாக இருக்குது. நான் அந்த 2 மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த 2 கிளஸ்டர் டிஸ்க் 2 வந்து என்னென்னா தட் இஸ் அது வந்து எஸ்கில் நோட் 01 எக்ஸ் டிஸ்க். ஓகே, அதேமாதிரி 04 டிஸ்க் 4 வந்து எஸ்கில் நோட் ஒய் டிஸ்க். ஓகே, ஓகே, அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துடலாம். இது கண்டிப்பாக கேட்கும். ஓகேவா, அந்த கிளஸ்டரில் இன்சர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக அது கேட்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ அந்த ஸ்டாப்ன்ற பட்டன் இருக்குல்லாம், கிளஸ்டர் 1 கிளஸ்டர் டிஸ்க் 1 டிஸ்க் 3. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து கோரம் இன்சலேஷன் பண்ணிட்டோம், அதேமாதிரி MSDDC நம்ம வந்து இன்சலேஷன் பண்ணிட்டோம். இப்போ இருக்கிறது 2 and 4 டிஸ்க் 2 and 4 மட்டும்தான் இருக்குது. ஓகே, கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல வந்து ஐபி அட்ரஸ் கேட்கும். ஐபி செலக்ட் பண்ணிவிட்டு இல்லை என்ன ஐபி கொடுக்கலாம்னா 192.168.113. என்ன ஐபி கொடுக்கலாம், நம்ம கொடுக்காத ஐபி தான் கொடுக்கணும். ஓகே, ஏன்னா லாஸ்ட் வந்து MSTDCயில் வந்து 13 கொடுத்தோம், இல்லை 14 கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டும் இருக்கு இல்லையா, அந்த எஸ்கில் சர்வர் ஏஜென்ட், அதேமாதிரி எஸ்கில் சர்வர் டேட்டா பேஸ் இன்ஜின், எஸ்கில் சர்வர் அனாலிசிஸ் சர்வீசஸ். ஸோ இந்த மூணுக்கு மட்டும் என்னென்னா ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ அக்கௌண்ட் நேம் அதுக்கு பாஸ்வேர்ட். ஓகே, ஸோ அது ப்ரௌசரில் போயிட்டு என்ன அக்கௌண்ட் நேமோ நம்ம அதோடைய அக்கௌண்ட் நேம் மட்டும் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கிளஸ்டர் நம்ம நோடு 01 ஆக்சுவலி இது வந்து எஸ்கில் நோடு 01. ஸோ எஸ்கில் நோட் 01 அதோடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்கிட்ட நம்ம வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகே, என்ன யூசர் நேம்ன்றது நம்ம வந்துட்டு என்னென்னா எஸ்கில் நோட் 01/அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்டு வந்து என்ன, அந்த எஸ்கில் நோட் 01 வந்து என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தோமோ அந்த பாஸ்வேர்ட் தான் நம்ம கொடுக்கணும். ஸோ அதேமாதிரி இந்த மூணுமே கொடுக்கணும். என்னென்னா எஸ்கில் சர்வர் ஏஜென்ட் கொடுக்கணும், எஸ்கில் சர்வர் டேட்டா பேஸ் இன்ஜினும் கொடுக்கணும், எஸ்கில் சர்வர் அனாலிசிஸ் சர்வீஸ். ஸோ மூணுமே வந்து நம்ம பாஸ்வேர்ட் கொடுக்கணும். பாஸ்வேர்டு வந்து நம்மளோட செக்யூரிட்டி பர்பஸ் தான். அது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துலாம். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்ஸ்டலேஷன் வந்து பேரலாக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம எதிர முடியும்னா எஸ்கியூல் நோட் 01 எக்ஸ் டிஸ்கில் தான் வந்து எஸ்கில் சர்வர் வந்து இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு வந்து ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர்ன்றது நம்ம இதில் இன்ஸ்டால் பண்ணோம்னா எஸ்கில் நோட் 02 தான் வந்து ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். இது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த செட்டப். ஏன் இதுக்கு நோட் கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த இன்கேஸ் எஸ்கில் நோட் 01 வந்து திடீர்னு வந்து ஷடோன் ஆயிடுச்சு அப்படின்னும்போது எஸ்கில் நோட் 02 வந்து நம்ம ட்ரிகர் ஆகி மறுபடியும் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இது ஸ்லீப் மோட் போச்சுனா கூட இது வந்து ஆன் பொசிஷன் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் என்ன பண்ணுவோம்னா, இப்போ வந்து என்ன பண்ணுவோம்னா எஸ்கில் சர்வர் நோட் 02 வந்து எஸ்கில் சர்வர் இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். எஸ்கில் சர்வர் 2014 ஸ்டார்ட் பண்ணுவோம். அதோடய அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா எஸ்கில் நோட் 01 வந்துட்டு
ஆட் அ ஃபெயிலோவர் கிளஸ்டர் நோட் வந்து க்ரியேட் பண்ணுவோம். இன்கேஸ் எஸ்கில் நோட் 01 ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்கில் நோட் 02 வந்துட்டு எஸ்கில் நோட் 01 ஃபைல்ஸ் எல்லாமே வந்து அதில் வந்து நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி இது ஒன்ஸ் ஒரு நோட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு நோட் மூலிமா அதை வந்து டிஸ்பிளே வந்து பார்த்துக்கலாம். இன்கேஸ் நோட் 2 ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நோட் 1 உங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நோட் 1 வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எஸ்கில் நோட் 2 வந்து நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஏதாவது நோட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நம்ம ஃப்யூச்சரில் வந்து ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த டிரான்சாக்ஷன் இது எதுக்குனா மேக்ஸிமம் இந்த டிரான்சாக்ஷன் பேசிஸ் தான் மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் எஸ்கில் கிளஸ்டர் வந்து மெயினே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோட் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா கூட இன்னொன்று வந்து என்னென்னா ஆக்டிவ் மோடுக்கு வந்துடும். ஸோ அதான் வந்து நம்ம வந்து ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். இந்த ஆக்டிவ் அண்ட் பாசிவ் நோட் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸ்லேயே படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதில் வந்து நான் டீட்டெயிலாக நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. எதுக்கும் அப்படின்னா ப்ரீவியஸ் அந்த அந்த இதிலே கொடுத்துருப்பேன் நான் ஒரு ஓவர்வியூ ஆஃப் எஸ்கில் கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் சொல்லி தனியாக இருக்கும். அந்த டெமோ நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை நீங்கள் பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட என்கிட்ட இந்த கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். அப்படின்னா மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன்ஸ் வந்து இதை எல்லாமே வந்து செக்யூரிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும். மேக்ஸிமம் வந்து யூசர் நேம் பாஸ் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் எவ்வளோ வேணால் கொடுக்கலாம். இல்லை வந்து 16 நோட்ஸ் வந்து இதேமாதிரி கொடுக்கலாம் கிளஸ்டர் நோட்டில். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ பர்பஸ்க்காக நான் வந்து இப்போத்தி நான் ரெண்டு நோடு மட்டும் கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு நோடு வச்சுட்டு நம்ம வந்து எப்படி ஒரு ரெப்ளிகேஷன்ஸ் எப்படி பண்ணலாம், அதே மாதிரி மிரரிங் கான்செப்ட் எப்படி பண்ணலாம், அதேமாதிரி லாக் ஷிப்பிங் கான்செப்ட் எப்படி பண்ணலாம், அப்புறம் வந்துட்டு இந்த மைக்ரேஷன் கான்செப்ட் கூட இல்லை பண்ணலாம், அதேமாரி அல்வேஸ் அண்ட் அவைலபிலிட்டி, இந்த டிசாஸ்டர் ரிக்கவரி எப்படின்ற அந்த டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்குது. அதேமாதிரி எஸ்எம்டிபி சர்வரில் எப்படி பண்ணலாம், எஸ்எம்டிபி மெயில் சர்வர் வச்சு எப்படி நம்ம கொடுக்கலாம், அதேமாதிரி பேக்கப் அண்ட் ரிசோர்ஸஸ் வச்சு எப்படி பண்ணலான்றதெல்லாம் எல்லா டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். எல்லாமே அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே பேஸ் பார்த்தீங்கன்னா எஸ்கில் டிபி ரிலேட்டட் ஜாப்ஸ் செய்கிறாங்களே அவங்களும் தான் வந்து இந்த ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸ் அண்டு டெமோஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வீடியோஸை பார்த்துட்டே இருங்க. ஓகே, ஏதாவது டவுட்ஸ்னால் ஆல்ரெடி மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் இந்த எஸ்கில் சர்வர் ஏஜென்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் நேம் கொடுக்கலாம். அக்கௌண்ட் நேம் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இந்த சர்ச் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் தட் இஸ் எஸ்கில் நோட் 01/ அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்து தான் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த அக்கௌண்ட் நேம் கீழே பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு ட்ராப் டவுன் பட்டன் மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதில் வந்து ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். அப்போ வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேட்கும். இது வந்து எஸ்கில் நோட் 01 யூசர் நேம் பாஸ்வேர்ட். ஓகே, அந்த டைமில் நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்ட் கிரியேட்னா அதை மட்டும் கொடுத்துக்கோங்க. ஓகே, கொடுத்துடலாம். இப்போ ஃபைனோ கொடுத்துருங்க. அதில் வந்து ஃபஸ்ட் ஒன்னே கிரியேட்டாக வந்துருக்கும், தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒன்று இருக்கும். ஓகே, அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஏன்னா எஸ்கில் நோட் 01 அட்மினிஸ்ட்ரேட்டர், ஜஸ்ட் ஓகே கொடுத்துருங்க. அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் டைப் பண்ணாலும் ஓகே தான். இப்போ அதோட பாஸ் கொடுத்துருங்க. ஸோ இதான் வந்து எஸ்கில் டிபிஏ. ஸோ எஸ்கில் நோட் 01 எஸ்கில் டிபிஏ இருக்கு இல்லையா? ஸோ அதான் வந்துட்டு ஏன்னா அந்த எஸ்கில் டிபிஏ டாட் லோக்கல் அதில் அது மூலிமா தான் நம்ம வந்து கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதேமாதிரி எஸ்கில் சர்வர் டேட்டா பேஸ் இதுக்கும் கொடுத்துடலாம். எஸ்கில் சர்வர் டேட்டா பேஸ் இன்ஜின் கொடுத்துடலாம். அதேமாதிரி எஸ்கில் சர்வர் அனாலிசிஸ் சர்வீஸ் அதுக்குமே மூலமே கொடுத்துடலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் பாஸ்வேர்டு இல்லாமல் கொடுக்கக்கூடாது, வித்து பாஸ்வேர்டில் தான் கொடுக்கணும். சம் செக்யூரிட்டி ரீசன்காக சொல்கிறேன் நான். ஓகே, அட்லீஸ்ட் சேம் பாஸ்வேர்டே மேக்ஸிமம் கொடுங்க, ஏன்னா கன்ஃபியூஷன் வேண்டாம். ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே, பாஸ்வேர்ட் கரெக்டாக இருந்ததுன்னா டேரெக்டாக உள்ளே போயிடும், இல்லைனா வந்துட்டு திருப்பி வந்து பாஸ்வேர்ட் கரெக்டாக போட சொல்லி கேட்கும். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு ஆட் கரண்ட் யூஸ் கொடுத்துலாம். இல்லை வந்து ரெண்டு டைப் ஆஃப் மோட் இருக்குது, ஒன்று வந்து விண்டோஸ் ஆத்தன்டிகேஷன் மோட், அப்புறம் வந்து மிக்ஸ்டு மோட் இருக்கும். ஸோ நான் இது வந்து நான் மிக்ஸ்டு மோட் தான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எஸ்கில் சர்வர் ஆத்தன்டிகேஷன் அண்ட் விண்டோஸ் சர்வர் ஆத்தன்டிகேஷன் நான் கொடுக்குறேன். கொஞ்சளவு ஒரு சேம் பாஸ்வேர்டே வச்சுக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஓகே,
கொடுத்துட்டு இப்போ ஆட் கரண்ட் யூசர் நான் கொடுக்குறேன், ஜஸ்ட் கொடுத்துறேன். விண்டோஸ் ஆத்தன்டிகேஸ் மோட்னா ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் அதில் பாஸ்வேர்ட் கேட்காது, மிக்சர் மோட் போட்டுங்க, அதான் உங்களுக்கு சேஃப். ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஓகே இது மல்டி டைமென்ஷனல் அண்ட் டேட்டா மைனிங் மோட். ஓகே ஆட் கரண்ட் யூசர் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. எம்டிஎக்ஸ்னா அனாலிசிஸ் சர்வீஸ் டைங்க, அதுக்கு அந்த டைமில் யூஸ் ஆகும். ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். இப்போ இன்ஸ்டால் ஒன்றி தான் நான் கொடுக்குறேன். ஸோ ரிப்போர்ட்டிங் சர்வீசஸ் வந்து அந்த கான்ஃபிகர் பண்ணுற மாதிரி இருக்கும், ஜஸ்ட் அது வேணால் அது ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் வந்து இன்ஸ்டால் ஒன்லி மட்டும் நான் கொடுக்குறேன். நம்ம ரிப்போர்ட்டிங் சாஃப்ட்வேர் சர்வீசஸ் வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ஸோ அதை நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே இப்போதைக்கு நெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். இப்போ வந்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துடலாம். ஸோ நம்ம என்ன இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுக்கான எல்லா பேக்கேஜஸும் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க, இன்ஸ்டால் கொடுத்துருங்க. ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இது முடிகிறதுக்கு எப்படி இருந்தாலும் மினிமம் வந்து ஆஃப் அன் அவராக ஆகும், ஏன்னா கிளஸ்டரில் கொடுக்குறோம் இல்லையா. கிளஸ்டரில் கொடுக்கும்போது ஸோ ஈச் அண்ட் எவ்ரி பேக்கேஜ் வந்து டெஸ்ட் பண்ணோம், ஒவ்வொரு இதுவும் டெஸ்ட் பண்ணக்கப்புறம் வந்து இன்ஸ்டலேஷனே கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் ஒரு மினிமம் வந்து ஒரு 20 minutes அது ஆகும், சரியா. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னாக லாக் கிரியேட் ஆகிட்ருக்கு. ஓகே ஸோ இதுதான் வந்து எஸ்கில் சர்வர் 2014 கிளஸ்டர் இன்ஸ்டலேஷனோட பேசிக் ப்ரொசீஜர். ஓகே இந்த இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் முடிட்டோம், முடிஞ்சக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஓகே ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும், ஜஸ்ட் 1 or 2 times பாருங்கள், ஜஸ்ட் ஈஸியாக தான் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஒரு லோக்கல் மிஷின்ஸில் எப்படி கொடுக்கலான்னு டீட்டெயிலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தா தான் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது ஃபார் எக்ஸாம்பிள் சீக்கிள் டிபி அவங்க ஜாப் தேடுறவங்களும் கண்டிப்பாக இந்த கிளஸ்டர் இன்ஸ்டலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் போயிட்டுருக்கு. ஓகே நம்ம ஒரு 20 minutes கழித்து நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டாப் பண்ணுறேன். ஓகே ஓகே இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகே இப்போ ஃபினிஷ் கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ்னால் என் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டுடேஸ் க்வெஸ்சன், எக்ஸ்பிளைன் அபவுட் ஃபெயில் அவர் கிளஸ்டர் நோட் 1. க்வெஸ்சன்ஸோட ஆன்சர்ஸ்லாம் என்னோட கமெண்ட் பாக்ஸ் ரிப்ளை பண்ணுங்கள், அப்படிலாம் என் மெயில் ஐடி சென்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.